எனக்கும் தெரியும். அது மலையில நடக்குதா ஆத்தங்கரையில நடக்குதான் எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அங்க போய் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த கதையெல்லாம் விடாத, வா போலாம். ஷூட்டிங் மலையில நடந்து நீங்க நாள் பூரா வெயில் நின்னு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா டைஃபாய்டு வந்தாலும் பரவாயில்ல, மரியாதையா கூட்டு போங்க. விட மாட்டேங்கிறானே. சரி, முதல்ல நான் போய் அவரை பாக்குறேன். என் பொன்னாட்டி பிள்ளைங்களை கூட்டு வரேன், பர்மிஷன் கேக்குறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் கூட்டு போறேன். இன்னைக்கு தப்பிச்சோம்டா சாமி. இதுவரைக்கும் எங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி நிறைய மனு போட்டோம், தந்தி கூட அடிச்சோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. 100 மனு போட்டோம்னா ஒருத்தர் வருவாரு கலெக்டர்னு, வந்து ஊரை பார்ப்பாரு, பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு போயிடுவாருங்க. வந்தவங்களாம் வெள்ளக்காரங்க, ஒன்றும் செய்யலை. நீங்க நம்மளா இருக்கீங்க, நிச்சயமா நல்லது நடக்கும்னு நம்புறோம். ஒரு கலெக்டரா என்னால் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்யறேன். உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. தண்ணி தாங்க பிரச்சனை. அதோ தெரியுதே அந்த ஆறு, அது எவ்வளவு வறண்டு கிடக்குது பாருங்க. வருஷத்துல 9 மாசம்.